இந்தியா நியூசிலாந்து அணிகளுக்கு இடையேயான உலகக்கோப்பை அரையிறுதிப் போட்டி இன்று நடக்க உள்ள நிலையில் இந்த ஆட்டத்தில் தோனியின் கண்ணீருக்கு ரோஹித் பதிலடி கொடுப்பாரா என்ற எதிர்பார்ப்பு எகிறியுள்ளது. நடப்பு உலகக்கோப்பை தொடரில் இந்திய அணி அனைத்து லீக் போட்டிகளிலும் வென்று அரையிறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. அதேபோல் கடந்த 2019 ஆண்டு நடைபெற்ற உலகக்கோப்பை தொடரிலும் 8 போட்டிகளில் 7 வெற்றி 1 தோல்வியுடன் அரையிறுதி சுற்றுக்கு இந்திய அணி முன்னேறியது. இந்த உலகக்கோப்பையில் எப்படி நெட் ரன் ரேட் மூலமாக நியூசிலாந்து அணி அரையிறுதிக்கு முன்னேறியதோ 2019 ஆண்டும் இதேபோலதான் நியூசிலாந்து அணி நெட் ரன் ரேட் மூலமாக முன்னேறியது. மான்செஸ்டரில் நடைபெற்ற முதல் அரையிறுதி போட்டியில் டாஸ் வென்ற நியூசிலாந்து அணி முதலில் பேட்டிங் தேர்வு செய்தது. இறுதியாக இந்திய அணி 49.3 ஓவர்களில் 221 ரன்கள் எடுத்து ஆல் அவுட் ஆகியது. குறிப்பாக தோனி ரன் அவுட் ஆனது இந்திய கிரிக்கெட் ரசிகர்களின் இதயத்தை நொறுக்கியது. இந்த நிலையில் 2019 ஆண்டு உலகக்கோப்பை தொடரில் அடைந்த தோல்விக்கு இந்திய அணி பதிலடி கொடுக்கும் என்ற நம்பிக்கை ரசிகர்களிடையே ஏற்பட்டுள்ளது. அதற்கேற்றபடி இந்திய அணி வீரர்கள் அனைவரும் சிறந்த ஃபார்மிங்கில் விளையாடி வருகின்றனர். அதேவேளையில் நியூசிலாந்தும் பலம் வாய்ந்த அணியாக கருதப்படுவதால் இன்றைய போட்டியில் பரபரப்புக்கு பஞ்சம் இருக்காது என எதிர்பார்க்கப்படுகிறது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.